ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம ஆள் தெரியாமல் வம்பழுத்து மாட்டிக்கிட்ட விலங்குகளோட சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கிற அந்த இடத்துக்குள்ளே கொமோடோ டிராகன் ஒன்று நுழைஞ்சிருக்கு. இதை பெரிய பல்லின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடும், ஆனால் இங்கே மாடையே கடிக்கிறதுக்காக வந்திருக்கு. இதோட வாயில் இருக்கிற உமிழ் நீரில் அவ்வளோ பாக்டீரியாஸும் வைரஸும் இருக்குமா, அதனால் இது கடிச்சதுன்னா அவ்வளோ சீக்கிரமாக அந்த காயம் மோசமாயிரும். இந்த பெரிய ஒட்டக சிவிங்கி இதனால இது ரொம்ப வேகமா துரத்தி இருக்கு. இங்க இந்த வீடியோல ரெண்டு சிங்கங்கள் ஒன்னா சேர்ந்து காட்டெருமைகளை வேட்டையாடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கு. ஒரு சிங்கத்தை சமாளிக்கிறதே கஷ்டம். இதை தனியாக விட்டுட்டு இன்னொரு காட்டெருமை வேகமாக ஓடி போயிடுச்சு. கடைசியில் இதுதான் இதுக்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்ததான் இந்த வீடியோவில் புலி யாருன்னு தெரியாமல் புலிக்கிட்டே சண்டைக்கு ரெடி ஆகுன ஒரு பூனையை பார்க்குறோம். புலி குட்டியாக இருக்கும் போதே ஆள் பெருசு தான். இங்கே தண்ணி குடிக்கிறதுக்காக வந்த யானை உள்ள சத்தமே இல்லாமல் ஒரு முதலை படுத்திருக்கிறத பார்த்ததும் உடனே அது துரத்திருக்கு. இது முதலைகளோட ஐடியா. ஓடி ஓடி இறையை விரட்டுறதை விட இந்த தண்ணிக்குள்ளே படுத்துட்டா இறையை ஈஸியாக இதுக்கிட்ட வந்து மாட்டிக்கும். ஆனால் யானை உஷாராயிடுச்சு. அங்கே வேற ஏதாவது முதலைகள் இருக்குதா அப்படின்னு தேடி வேற பார்க்குது. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ஒரு நண்டு கிட்ட சண்டைக்கு ரெடியான ஒரு குட்டி டாக தான் பாக்குறோம். குட்டி டாகுக்கு எந்த பயமும் இருக்காது. இந்த நண்டுக்கு ரெண்டு கொடுக்குகள் இருக்கும், அது ரெண்டுமே ரொம்ப கூர்மையானது. கடைசியில இந்த குட்டி டாக் தான் நண்டு கிட்ட மாட்டிக்கிச்சு. அடுத்ததான் இந்த வீடியோல சும்மா தூங்கிட்டு இருக்கிற பூனையை தொந்தரவு பண்றதுக்காகவே இந்த பூனை குட்டி போயிருக்கு. கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்த பூனைக்கு கோபம் வந்துடுச்சு. ஓடுறியா இல்ல எந்திரிச்சு வரட்டான்னு கேக்குது. கடைசியில மொத்த முதல்ல ரெண்டு அடி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அமைதியா இருக்கு. அடுத்ததான் இந்த வீடியோல மரத்துல ஒரு கரடி இருக்கிறத பார்த்ததும் இந்த புலி மரத்துல ஏறி அதை பிடிக்கலாமான்னு பாத்துருக்கு. நீ எதுக்கு மரத்துல ஏறன்னு திரும்பி பார்க்கவும் ஒரே ஓட்டமா ஓடி வந்துடுச்சு. அடுத்ததான் இந்த வீடியோல பாக்குறது பேட்ரல் அப்படிங்கிற ஒரு பறவை. பெண் குயின்கள் வாழ்ற இடத்துலதான் இந்த பறவைகளும் இருக்குது. பெண் குயின்களை இரையாக்கி சாப்பிடுறது இதோட வழக்கம். இங்க ஒரு குட்டி பெண் குயினை பிடிச்சிருக்கு. இந்த நேரத்துல குடும்பமா சேர்ந்து எல்லா பெண் குயின்களும் அதுகிட்ட ரெடியா சண்டைக்கு போயிருக்கு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டைக்கு வந்ததுனால தாக்கு பிடிக்க முடியாம அந்த பறவை அங்கிருந்து போயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து இருந்தா எல்லாத்திலயும் வெற்றி தான். அடுத்ததான் இந்த வீடியோல தெருவில் போன ஒரு வாத்துக்கிட்ட சண்டைக்கு கிளம்புன ஒரு குட்டி டாக தான் பாக்குறோம். பதிலுக்கு வாத்து அந்த குட்டி டாகோட தலையிலே நல்லா கொத்தி விட்டுருக்கு. அடுத்ததான் இந்த வீடியோல பெரிய ஒட்டக சிவிங்கி பாக்குறோம். ஆனா இதை வீழ்த்திடலாமா அப்படின்னு இத்தனை சிங்கங்கள் ஒன்னா சேர்ந்து கிளம்பி இருக்கு. இது எல்லாமே பெண் சிங்கங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலை பிடிச்சிக்கிட்டா அதோட கதிதான் என்ன. முடிஞ்ச வரைக்கும் இதுகிட்ட மாட்டிக்காம ஓடி தப்பிச்சுக்கிறது தான் நல்லது. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் சிறுத்தை காட்டு பஞ்சியை துரத்திட்டு இருக்கிறத சிங்கம் பார்த்துருக்கு. சிறுத்தை கரெக்டாக இரையாக்குறதுக்கு ரெடியாக இருந்த நேரத்தில் குறுக்க வந்த சிங்கம் இந்த சிறுத்தை கிட்ட சண்டைக்கு போகுது. காட்டு பஞ்சிய சாமர்த்தியமாக அதுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு சரியான நேரம் பார்த்து அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சு. கடைசியில் சிறுத்தைக்கும் கிடைக்கல சிங்கத்துக்கும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நிலைமை. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் புதுசாக ஒரு உருவத்தை பார்த்ததும் அந்த ஏரியாவில் இருக்கிற டாகெல்லாம் ஒன்றா சேர்ந்து அதுக்கிட்ட சண்டைக்கு கிளம்பி இருக்கு. இது கொமோடோ டிராகன் மாதிரியான ஒரு பெரிய பல்லி தான். தெரியாதனமா அந்த நாய்கள் கிட்ட சிக்கிக்கிச்சு. தெருவுக்கு புதுசா ஒரு நாய் வந்தாலே மற்ற நாய்கள் விடாது. அதுல இப்படி பார்க்காத ஒரு உருவத்தை திடீர்னு பார்த்தா சொல்லவா வேணும். இதே மாதிரிதான் இங்க கரடியை பார்த்ததும் அந்த ரெண்டு நாய்களும் என்னவோ ஏதோ அப்படின்னு மிரண்டு கரடியை துரத்துறதுக்கு போகுது. கரடி ஆச்சரியமா மனுஷங்களை மாதிரி ரெண்டு காலில் ரிவர்ஸ்ல நடந்து போகுது. இங்க ஒரு நொடியில புலியையே மிரட்டிட்டு போன ஒரு குட்டி பறவையை தான் பாக்குறோம். எதிர்பாராத நேரத்துல தொட்டுட்டு போனதுனால புலியே கொஞ்சம் மிரண்டு போயிடுச்சு. அடுத்ததான் இந்த வீடியோல பீச்ல சாயங்கால நேரத்துல நிறைய பட்டாம்பூச்சிகள் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. அது கூடவே தட்டாம்பூச்சியும் சேர்ந்ததுனால அந்த இடமே பூச்சி காடா மாறிடுச்சு. அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தலையோட துணியை போட்டு மூடி இருக்கிறாங்க. இங்க இந்த வீடியோல இந்த பெரிய ஆத்தை கடந்து போற வைல்டு பீஸ்ட தான் பாக்குறோம். இங்க இருந்து பார்க்கும்போது ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற இடங்கள் எல்லாம் ரொம்ப செழிப்பா தெரியும். அதனால அங்க போய் நம்ம மேயலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஆத்தை கடந்து போகுமா. இப்படி யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு தண்ணிக்குள்ள முதல்ல காத்திருக்குமா. கரெக்டா வர நேரம் பார்த்து பிடிச்சிரும். இங்க வீட்டுல ஓடிட்டு இருந்த டேபிள் ஃபேன் தான் திடீர்னு கலண்டுடுச்சு. பக்கத்துல நல்ல காத்து வாங்கி தூங்கிட்டு இருந்த பூனை தான் கொஞ்சம் மிரண்டு போயிடுச்சு. இங்க முதலைகள் அசையாம படுத்திருக்குது. பக்கத்துல இதை நம்பி ஏதாவது இறைகள் வந்தா கூட லாபம் தானே. நரி கொஞ்சம் கவனிக்காம ரொம்ப பக்கத்துல வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சுதாரிச்சு உடனே தூரமா வந்துடுச்சான். அடுத்ததான் இங்க இந்த வீடியோல முதலி கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற ஒரு கழுதையை தான் பாக்குறோம். முதலையை பார்த்தமா ஒதுங்கி போனோமான்னு இல்லாம பக்கத்துல போய் நின்னா கடிக்க தானே செய்யும். இந்த கழுதை இப்பதான் முதல் முதலா முதலையை பாக்குது போல.